ஹைசஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜர்தோசி யூஸ் பண்ணி லூப் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்து அதுக்கு பீட்ஸில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் சரி அவுட்லைனும் கொடுக்கலாம், இல்லை ஜர்தோசி வச்சு அவுட்லைனும் கொடுக்கலாம். இப்போ இந்த ஷேப் ஃபுல்லாகவே வந்து ஃபில் ஆகிற மாதிரி லூப் ஸ்டிச் வந்து போட போகிறேன். இதுக்கு நான் வந்து 0.7 சென்டிமீட்டர் அளவுக்கு ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதை விட சின்னதாக கட் பண்ணாலோ இல்லை இதை விட பெருசாக கட் பண்ணாலோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லூப் ஸ்டிச்சை நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ளவர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவருடைய சென்டரில் சர்க்கிளுக்கு நீங்கள் ஃபில்லிங் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம், இல்லை ஃப்ளவருடைய பெட்டல்ஸுக்கு ஃபில்லிங் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். அனிமல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அனிமல்ஸுடைய பாடிக்கு ஃபில்லிங் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். பீகாக் எடுக்கிறீங்கன்னா பீகாக்குடைய நெக் டிசைன், இல்லை பீகாக்குடைய பாடி பார்ட் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து ஃபில்லிங் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசியில் ரேண்டமாக ரெண்டு ஜர்தோசி எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இது 0.7 சைஸில் இருக்குது. இதை இப்போ நான் நார்மல் நீடலில் தான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். இந்த நீடில் செலக்ட் பண்ணும்போது இந்த நீடிலுடைய கண் இருக்க பகுதியில் இந்த ஜர்தோசி ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீடில் கீழே இருந்து மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசியை அதில் லோட் பண்ணிவிட்டு எங்கே நீடிலை வெளியே எடுத்தோமோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே மறுபடியும் நீடிலை பஞ்ச் பண்ணி ஃப்ரேமுக்கு கீழே இழுத்துடணும். இப்படி இழுக்கும்போது இந்த ஜர்தோசி வந்து ஒரு லூப் மாதிரி வரும். அதே மாதிரி இந்த ஷேப்பு ஃபுல்லுத்துக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம நார்மல் நீடலில் ஸ்டிச் பண்ணுறதுனால இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண இந்த லூப் வந்து உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அடுத்த லூப்புக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும். இப்போ நான் இது பக்கத்துலேயே மறுபடியும் ஊசியை மேலே எடுத்துகிட்டு அகெயின் இன்னொரு ஒரு ஜர்தோசி லோட் பண்ணி பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் அந்த ஷேப்பை ஃபில் பண்ண மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ரைடல் ப்ளவுஸில் நீங்கள் செக்டு ஸ்லீவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் செக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஜர்தோசி யூஸ் பண்ணி நீங்கள் லூப் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செக்டெல்லாம் வந்து ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட் மாதிரி தெரியும். அதுவும் இல்லாமல் பயங்கர கிராண்டாக தெரியும் அது பார்க்க. நீங்கள் இந்த மாதிரி சாதி யூஸ் பண்ணியும் லூப் ஸ்டிச் கொடுக்கலாம், கோரா யூஸ் பண்ணியும் லூப் ஸ்டிச் கொடுக்கலாம். ரெண்டுமே நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஜர்தோசி வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்டர் வந்து ஒரு கலரில் கொடுத்துட்டு, அதாவது இப்போ நான் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நீங்கள் ஒரு கோல்டு கலர் பீட்ஸில் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே ஒரு பிங்க் கலர் ஜர்தோசி வச்சு இந்த மாதிரி ஃபில்லிங் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து இன்னும் அழகாக இருக்கும். அதாவது பார்டர் ஒரு கலரு, உள்ளே இருக்க லூப் ஸ்டிச்சு ஒரு கலர், அந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்தீங்கனாலும் அது ஒரு இதில் அழகாக இருக்கும். இந்த மாதிரி லூப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜர்தோசியை நீண்டி விட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே ஜர்தோசியை டைரெக்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ரன்னிங் ஸ்டிச் போடுற மாதிரியான ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் ஜர்தோசியை நீண்டி விட்டால் போதும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகினிங் ஸ்டேஜில் ஜர்தோசியை சேம் சைஸில் கட் பண்ண வரல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேம் சைஸில் கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டிச் பண்ண உங்களுக்கு பழக பழக உங்களுக்கு இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணால் இது 0.6 இருக்கும், இந்த சைஸுக்கு கட் பண்ணால் 0.7 இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்த்தாலே சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நீங்களே வந்து டைரெக்டாக ப்ளவுஸ் டிசைன் பண்ணி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நீங்களே ப்ளவுஸ் டிசைன் பண்ணிக்கிட்டாலும் சரி, எப்போ நீங்கள் இந்த ஜர்தோசி ப்ளவுஸ் நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் இதை வியர் பண்ணும்போது ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு அப்புறமா வியர் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கஸ்டமருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ப்ளவுஸ் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கன்னா முடியெல்லாம் மாட்டி இந்த ஜர்தோசி வந்து இழுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கட் பண்ணுற ஜர்தோசியில் ஏதாவது பிசர் இருந்துச்சுன்னா அது முடி மாட்டி இழுத்துட்டு வரும், அப்புறம் அந்த ப்ளவுஸ் டிசைனே வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸை வியர் பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸை வியர் பண்ணிவிட்டு அது மேலே ஏதாவது டவல் அந்த மாதிரி ஏதாவது போத்திட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் ப்ளவுஸ் டிசைன் வந்து வீணாகாமல் இருக்கும். இந்த மாதிரி லூப் ஸ்டிச் போட்டு ஃபில்லிங் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரு லைனும் ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து அடியில் இருக்க அந்த துணியோட கலரை வந்து இந்த ஜர்தோசியோட கலர் டாமினேட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். அடியில் இருக்க துணியோட கலரை விட இந்த ஜர்தோசியோட கலர் தான் நல்லா தெரியணும், அந்த மாதிரி இருந்தால் போதும். உங்களுக்கு கேப் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது வந்து ஜர்தோசியோட கலர் தான் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு இந்த ஷேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டால் போதும்.
இப்போ இந்த இடத்துல லாஸ்ட்டு லூப் ஸ்டிச் போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம எண்டு நாட் போடணும். எண்டு நாட் போடுறது எப்படின்னு சொல்கிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கே இப்படி லாஸ்ட்டு லூப் ஸ்டிச் பண்ணதும் அகெயின் நம்ம ஊசியை ஏதாவது ஒரு இடத்துல மேலே இழுத்து பக்கத்துலேயே ஊசியை கீழே விட்டு இழுத்துக்கணும். இப்படி இழுத்ததுக்கப்புறம் ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டை உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. அகெயின் இந்த நீடில் இப்படி மேலே இழுங்க, ஃபுல்லாக இழுத்துறாதீங்க. கீழே லெஃப்ட் ஹேண்டில் அந்த கீழே இருக்க த்ரெட்டை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் இப்படி நீடில் கீழே விட்டு லெஃப்ட் ஹேண்டில் நம்ம பிடிச்ச த்ரெட்டை அந்த நீடில் ஒரு 3 times சுற்றிட்டு இப்படி கீழே இழுத்துக்கோங்க. இந்த நாட் போட்டதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறுபடியும் கேளுங்கள். நான் வேறு வீடியோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.